ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் மணக்க மணக்க மசாலா அரைச்சி பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை நீங்கள் இட்லி தோசை கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ மிதமான தீயில வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது பொறுமையாக ஒன்று போல் வறுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வருபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஆற வச்சுடுவோம் அப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன் இந்த வடகம் நான் வீட்டிலையே ரெடி பண்ணது இது எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வடகத்தை நல்லா பொரிய விட்டுருவோம் வடகம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து அந்த தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பிஞ்சு காயாக எடுத்துருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பீர்க்கங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா சுருண்டு ஓரளவுக்கு வெந்து சாஃப்டாகி வந்துடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன அறநிலை சைஸ் புளி ஒரு டீஸ்பூன் கல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க மசாலா பொடி சேர்த்த உடனே நமக்கு கிரேவி திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் காய் நமக்கு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த பீர்க்கங்காய் முழுமையாக வெந்துட்டு அந்த எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து கொடுங்க இதுக்கு மல்லி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நமக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன் நீங்கள் வந்து பொட்டேட்டோ மிஷார்லேயும் மசிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ஒரு ரெண்டு தடவை மட்டும் பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க நமக்கு கரெக்டான பக்குவத்தில் நல்லா குரகுரப்பாக ஒன்றும் பதியமாக அறப்பட்டு வந்துடும் பாருங்க நல்லா மசிச்சுட்டு ரொம்ப குழையில ஓரளவுக்கு காய்கள் வந்து ஒன்று பாதி இருக்கிற மாதிரி மசிச்சுருக்கேன் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ நமக்கு பீர்க்கங்காய் கடையில் ரொம்பவே அருமையாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே பீர்க்கங்காய் கடையில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ